ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம வந்து சிபிஎஸ்இ மேக்ஸ் கிரேட் 7 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்இ கிளாஸ் 7 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 2.1 க்வெஸ்டன் நம்பர் 1 பாருங்கள். விச் ஆஃப் த ட்ராயிங்ஸ் ஏ டு டி ஷோ. ஸோ இங்கே ஏபிசிடியில் சம் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து இங்கே 1, 2, 3, 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து எது மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க, எது ஷோ பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 2 × 1/5 இருக்குது. 2 × 1/5 இருக்குது. ஸோ 2 × 1/5 அப்படின்றது 2 × 1/5, அதாவது 1/5 + 1/5, அதுதான் என்னது நமக்கு 2/5. ஏன்னா அடிஷன், ஃப்ராக்ஷனில் அடிஷன் வந்து டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே போட்டுருவோம், நியூமரேட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணி போடுவோம். ஸோ 2 × 1/5னாலும் 1/5 + 1/5னாலும் நமக்கு சேம் தான். ஸோ 2 × 1/5. ஸோ இதோட ஃப்ராக்ஷன் வந்து 2 × 1 = 2. ஸோ 2/5 இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நமக்கு 2/5 வரும். ஸோ ஃப்ராக்ஷனில் வந்து நமக்கு டினாமினேட்டர் நான் என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம கிளாஸ் 6 ஆல்ரெடி படிச்சிருக்கோம், டினாமினேட்டர்ன்றது டோட்டல் பார்ட்ஸ், நியூமரேட்டர் வந்து ஷேடட் பார்ட்ஸ். ஸோ இந்த 2/5 அப்படின்ற ஃப்ராக்ஷனில் வந்து டோட்டல் பார்ட்ஸ் என்ன இருக்குது நமக்கு, 5 இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிற ட்ராயிங்ஸில் வந்து எதுக்கெல்லாம் வந்து டோட்டல் பார்ட்ஸ் வந்து 5 இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டீல இருக்கா 1, 2, 3, 4, 5. ஷேடட் பார்ட் வந்து 1, இந்த ஃபிகரில் வந்து 1 இருக்குது. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் வந்து 5 இருக்குது, ஷேடட் பார்ட் வந்து 1 இருக்குது, ப்ளஸ் டோட்டல் பார்ட்ஸ் வந்து 5 இருக்குது, ஷேடட் பார்ட் வந்து 1 இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு என்ன வருது, 2/5 வருது. ஸோ வருதா? ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எதுக்கு மேட்ச் ஆகுது, இந்த டி ஃபிகருக்கு மேட்ச் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள், 2 × 1/2 இருக்குது. அதாவது 2 times வந்து நமக்கு 1/2 ஃப்ராக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது 1/2 + 1/2. ஸோ இங்கே வந்து நமக்கு டோட்டல் பார்ட்ஸ் என்ன இருக்குது, 2 இருக்குது, ஷேடட் பார்ட் வந்து 1 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ட்ராயிங்க்கு வந்து டோட்டல் பார்ட்ஸ் வந்து 2 இருக்குது, ஷேடட் பார்ட் 1 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் டோட்டல் பார்ட்ஸ் வந்து 2 இருக்குது, ஷேடட் பார்ட் வந்து 1 இருக்குது. அப்போ 1/2 + 1/2. ஸோ இதுதான் வந்து நமக்கு செகண்ட் ஒனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், 3 × 2/3 இருக்குது. ஸோ 2/3 அப்படின்ற ஃப்ராக்ஷன் வந்து 3 times இருக்குது. ஸோ நமக்கு 2/3 + 2/3 + 2/3. ஸோ இங்கே டோட்டல் பார்ட்ஸ் வந்து 3 இருக்கிற மாதிரி எந்த ட்ராயிங்ஸ்க்கு இருக்குது, இந்த ஏ ட்ராயிங்கில் பாருங்கள், 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, அண்ட் ஷேடட் பார்ட் வந்து 2 பாருங்கள், 1, 2, 1, 2, 1, 2. ஸோ இதுதான் நமக்கு 2/3, 2/3, 2/3. ஸோ அப்போ தேர்ட் ஒனுக்கு வந்து ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், 3 × 1/4. ஸோ 3 times வந்து 1/4 அப்படின்ற ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள், 1/4, டோட்டல் பார்ட்ஸ் பாருங்கள், 1, 2, 3, 4, ஷேடட் பார்ட் வந்து 1 + 1/4, டோட்டல் பார்ட்ஸ் பாருங்கள், 1, 2, 3, 4, ஷேடட் பார்ட் வந்து 1 + இங்கேயும் பாருங்கள், டோட்டல் பார்ட்ஸ் வந்து 1, 2, 3, 4, ஷேடட் பார்ட் வந்து 1. ஸோ 1/4. ஸோ நமக்கு ஃபோர்த் ஒனுக்கு வந்து சி தான் ஆன்சர். ஓகேவா? க்வெஸ்டன் நம்பர் 2 பாருங்கள், சம் பிக்சர்ஸ் ஏ டு சி ஆர் கிவன் பிலோ. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், சேம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. டெல் விச் ஆஃப் தம் ஷோ. ஸோ எது வந்து ஷோ பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ பட் இங்கே வந்து என்னென்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு சம் பாருங்கள், 3 × 1/5 = 3/5, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நமக்கு பிக்சர்ஸ்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டுக்கு அப்புறமா எப்படி பிக்சர் இருக்கும் அப்படின்றதையும் நமக்கு காமிச்சிருக்காங்க. இப்போ 3 × 1/5 அப்படின்றது நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 × 1/5 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் நமக்கு இங்கே 3/5, 3 × 1 = 3/5 தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஈக்குவல் டுக்கு அப்புறமா இருக்கிற ஃப்ராக்ஷனை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் பார்ட்ஸ், டீனா டோட்டல் பார்ட்ஸ்,
எஸ்னா ஷேடட் பார்ட்ஸ். ஸோ நியூமரேட்டர் வந்து ஷேடட் பார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற பிக்சர்ஸில் வந்து எதுக்கு வந்து டோட்டல் பார்ட்ஸ் 5 இருக்குது? சி பிக்சருக்கு இருக்கா? ஈக்குவல் டுக்கு அப்புறமா இருக்கிற பிக்சரை பாருங்கள். ஸோ டோட்டல் பார்ட்ஸ் வந்து என்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் வந்து 5 இருக்குது, ஷேடட் பார்ட் வந்து 1, 2, 3 இருக்குது. ஸோ 3/5. ஸோ பாருங்கள், 3 டைம்ஸ் வந்து நமக்கு 1/5 இருக்கா? 1/5. ஸோ இது ஒரு 1/5, இது ஒரு 1/5, இது ஒரு 1/5. ஸோ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 3/5 கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள், 2 × 1/3 = 2/3 இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா இருக்கிற ஃப்ராக்ஷன் பாருங்கள். ஸோ 2/3 இருக்குது. இதில் டோட்டல் பார்ட்ஸ் என்ன இருக்குது? 3. ஷேடட் பார்ட்ஸ் 2. டோட்டல் பார்ட்ஸ் 3 இருக்கிற மாதிரி இங்கே என்ன பிக்சர் இருக்குது? ஏ பிக்சர் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், டோட்டல் பார்ட்ஸ் வந்து 3 இருக்குது, ஷேடட் பார்ட் வந்து என்ன இருக்குது? 1, 2 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 1/3, இது வந்து ஒரு 1/3. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் பாருங்கள், 1, 2, 3, 1, 2, 3. ஷேடட் பார்ட் ரெண்டுலையுமே நமக்கு 1, 1 தான் இருக்குது. ஸோ 1/3 + 1/3 = 2/3. அப்படி இல்லைன்னா 2 டைம்ஸ், 2 × 1/3, இது ரெண்டும் சேம் தான். 2 × 1/3 = 2 1s are 2, 2/3. ஸோ அடிஷனில் பண்ணுறப்ப இந்த மாதிரி, மல்டிப்ளிகேஷனில் பண்ணுறப்ப இந்த மாதிரி வரும். ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறது தான் பார்த்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து டோட்டல் பார்ட்ஸ் வந்து 3 இருக்குது, ஷேடட் பார்ட்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் செகண்டுக்கு வந்து ஏ தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள், 3 × 3/4 = 2 1/4. ஸோ 3 டைம்ஸ் நமக்கு 3/4 இருக்குது. ஓகே, நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ரைட் ஹேண்ட் சைட் தான் பார்த்துட்டு பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நமக்கு ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனில் இப்போ 2 1/4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2ன்றது என்னது? நமக்கு ஒரு ஹோல் நம்பர். ஸோ 1 + 1 = 2, கரெக்டாக? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த பிக்சரில் வந்து நமக்கு இது ஒரு ஹோல் ஃபிகர், இது ஒரு ஹோல் ஃபிகர். ஸோ இது ஒரு ஹோல் பார்ட், இது ஒரு ஹோல் பார்ட். ஸோ 1 + 1 = 2. ஸோ அதுதான் இங்கே 2 இருக்குது. இது வந்து இந்த ஃபிகர், தேர்ட் ஃபிகர் பாருங்கள், டோட்டல் பார்ட்ஸ் வந்து 4 இருக்குது, ஷேடட் பார்ட் வந்து 1 இருக்குது. ஸோ 2 1/4. ஸோ இது ஃபுல்லாகவே ஏ ஷேட் பண்ணியிருக்காங்க, இதை ரெண்டுமே நமக்கு வந்து ஹோல் பார்ட். ஓகேவா? ஃப்ராக்ஷனில் ஹோல்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 1 அப்படின்னு படிச்சிருக்கோம். 1 கம்ப்ளீட் அப்படின்னா 1 அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ 1 + 1 = 2, இது வந்து 1/4, இது வந்து நமக்கு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு 1/4, அதனால தான் மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க 2 1/4 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 3 பாருங்கள், மல்டிப்ளை அண்ட் ரெடியூஸ் டு லோயஸ்ட் ஃபார்ம் அண்ட் கன்வெர்ட் இன்டு அ மிக்சட் ஃப்ராக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை லோயஸ்ட் ஃபார்ம், அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஆன்சரை வந்து நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மூணு ப்ராசஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏசம் பாருங்கள், 7 × 3/5 இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 7 × 3 = 21 by 5. ஸோ இது வந்து நம்ம லோயஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். ஸோ சேம் டேபிள்ஸில் வந்து போகுதா, கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ண முடியுமா? 5 × 21 இல்லை. ஸோ இதுதான் வந்து நமக்கு லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ் ஃப்ராக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தராக மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணுவோம். 21 வந்து 5 டிவைட் பண்ணுவோம். ஸோ எத்தனை டைம்ஸ் வரும்? 4 5s are 20 வரும், ரிமைண்டர் 1 வரும். ஸோ அந்த கோஷன்ட்டை தான் நம்ம என்ன போடுவோம், ஹோல் நம்பராக போடுவோம். ரிமைண்டரை நியூமரேட்டராக போடுவோம். இது என்னது? டிவைசர். டிவைசர், டிவைசரை வந்து நம்ம இங்கே டினாமினேட்டராக பிளேஸ் பண்ணிடுவோம். ஸோ 4 1/5. ஸோ இதை வந்து நீங்கள் அகைன் இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். 4 5s are 20, 20 + 1 = 21, 21/5. ஸோ நீங்கள் பண்ணது கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் செம் கூட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் செம், 4 × 1/3 இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 4 1s are 4, 4/3. ஸோ இதுதான் நமக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம், அதாவது லோயஸ்ட் ஃபார்ம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். ஸோ 4 வந்து 3 டிவைட் பண்ண போகிறோம். 1 3 is 3. ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு 1. ஸோ கோஷன்ட்டை நான் ஹோல் நம்பராக போட்டுருவேன், ரிமைண்டரை வந்து நியூமரேட்டர், டிவைசரை வந்து
denominator. So 1/3 is the answer. Next, third sum. Third sum பாருங்க, 2 × 6/7 இருக்கு. So இதை first multiplication பண்ணுவோம். 6 × 2 = 12. 12/7. So இதுதான் நமக்கு lowest form. இதுக்கு மேல நம்ம இதை கேன்சல் பண்ண முடியாது. So 12 வந்து 7 டிவைட் பண்ணுங்க. 1 × 7 = 7. So பேலன்ஸ் வந்து என்ன வரும்? 5 வரும். So 1/5/7 இஸ் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள், 5 × 2/9 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 5 × 2 = 10. 10/9 இருக்குது. ஸோ இதுதான் லோயஸ்ட் ஃபார்ம். இதை வந்து நம்ம இப்போ மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். 10 வந்து 9 டிவைட் பண்ணுவோம். 1 × 9 = 9, ரிமைண்டர் 1. அப்போ 1 × 1/9 இஸ் த ஆன்சர். இப்போ ஃபிஃப்த்து சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லெட்ஸ் சீ ஃபிஃப்த்து சம். 2/3 × 4. So 2/3 × 4. 4 × 2 = 8. So 8/3. So let's divide it. 8 / 3. 3 × 2 = 6. 8 − 6 = 2. So now the quotient is 2. So that's the whole number, and the remainder is the numerator, which is 2/, and the divisor is the denominator, 3. So the answer is 2 × 2/3. Next, sixth sum paarenga, multiplication pannalam. 5 × 6 = 30. 30 by 2 varum. ஸோ இதை நம்ம வந்து லோயஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். 2 டேபிள்ஸில் கட் பண்ணலாமா? 1 × 2 = 2. 15 டைம்ஸ் வரும். ஸோ 15/1 வரும். ஸோ 15 இஸ் த ஆன்சர். ஓகேவா? நமக்கு இது வந்து ஹோல் நம்பராகவே கிடச்சிருச்சு. ஓகே, 15 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து செவன்த்து சம் பாருங்கள். ஸோ செவன்த்து சம் வந்து 11 × 4/7 இருக்குது. ஸோ 11 × 4 = 44. 44/7 இதுதான் லோயஸ்ட் ஃபார்ம். இது சேம் டேபிள்ஸில் போகாது, 44ம் 7ம். ஸோ 44 வந்து நம்ம 7 டிவைட் பண்ணலாம். எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ். 6 × 7 = 42. ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு 2 வரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுதணும். ஸோ சிக்ஸ் 2/7 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு எயித்து சம் பாருங்கள். 24 என்னது? 80. ஸோ 80/5. இதை வந்து லோயஸ்ட் ஃபார்ம். நமக்கு 5 டேபிள்ஸ்லே வரும். 1 × 5 = 5. 16 டைம்ஸ் வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 16. நெக்ஸ்ட்டு நைன்த்து சம் பாருங்கள். 13 × 1/3 இருக்குது. ஸோ 13 × 1 = 13. 13/3 வருது. இது வந்து இதுதான் நமக்கு லோயஸ்ட் ஃபார்ம். இதை வந்து நான் இப்போ மிக்சட் ஃப்ராக்ஷனில் மாற்ற போகிறேன். ஸோ 13 வந்து 3 டிவைட் பண்ணுறேன். எத்தனை டைம்ஸ் வரும்? 4 × 3 = 12 வரும். ஸோ ரிமைண்டர் 1. ஸோ த ஆன்சர் இஸ் 4 × 1/3 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் 10th சம். 15 × 3/5. ஸோ 15 × 3/5. 15 × 3 = 45. 45/5. Now let's get it to the lowest form. It's equal to 9. So the answer is 9. Question number 4 பாருங்க. ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. First sum, half of the circles in box A. So box A, box B, box C இருக்கு இல்லையா? ஸோ பாக்ஸ் ஏல இருக்கிற சர்க்கிள்ஸில் ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள்ஸ் வந்து ஷேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஹாஃப் அப்படின்றப்ப நீங்கள் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இங்கே டோட்டலாக எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குது? 3, 6, 9, 12 சர்க்கிள்ஸ் இருக்குது. இதில் ஹாஃப் அப்படின்னு இருக்கிறப்ப 6 அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் வரப்போ மெத்தட் வேறு மெத்தட் யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஏ சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள்ஸ் அண்ட் பாக்ஸ் ஏ அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள்ஸ் அண்ட் பாக்ஸ் ஏ. ஸோ இப்போ பாக்ஸ் ஏல எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குது? 12 சர்க்கிள்ஸ் இருக்குது. அப்போ ஹாஃப் ஆஃப் 12. ஸோ ஹாஃப் ஆஃப் 12 அப்படின்றக்கிறப்ப நமக்கு ஆஃப் அப்படின்றது நம்ம மல்டிப்ளிகேஷன்னு அர்த்தம். ஸோ ஹாஃப் இன்டூ 12. ஸோ மேலே கீழே கேன்சல் பண்ணலாம் இல்லையா? இங்கே 12ன்றதை நான் 12/1 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ மேலே கீழே கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 1 2 is 2, 6 2s are 12. ஸோ 6 by 1 is equal to 6. அப்போது 6 சர்க்கிள்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணணும் பாக்ஸ் ஏல. 1 2 3 4 5 6. ஸோ ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள்ஸ் வந்து நம்ம ஷேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. 2/3 ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் இன் பாக்ஸ் பி. ஸோ 2/3 ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் பாக்ஸ் பி. இப்போ பாக்ஸ் பியில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 3 6 9 இருக்கு. ஸோ 2/3 of 9. ஸோ நான் ஆஃப் நான் என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ 2/3 into 9/1 அப்படின்னு போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணுங்கள். 1 3 is 3 3 3s are 9. ஸோ மேலே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 2 3s are 6. 6 by 1 is equal to 6. ஸோ த ஆன்சர் இஸ் 6 triangles. 6 triangles தான் ஆன்சர் நமக்கு செகண்ட் சம்க்கு. ஓகேவா? ஸோ 6 triangles நான் இப்போ ஷேட் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் தேர்ட் சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ தேர்ட் சம் தே கேவ் அஸ் 3/5 ஆஃப் த ஸ்கொயர்ஸ் இன் பாக்ஸ் சி. So first, let's count how many squares are there. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. So there are 15 squares and the fraction is 3/5. So 3/5 into 15/1 is equal to. So 3 into 15 is equal to 45. By 5 ones are 5. Now let's do the simplest form. So the answer is 9. So I should shade 9 squares. One, two, three, four, five, six, seven. கீ சில்ட்ரன் குவஸ்ட் நம்பர் 5லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.